எப்படி அறிவியல் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதோ இந்த சூரியனை எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா, இது உண்மையிலே வந்து ஒரே நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியனோட செயல்பாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கு. அதே மறுபடியும் அடுத்த நாள் வருமா அந்த அந்த குச்சி குச்சியோட நிகழ்வு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சு. வணக்கம், நான் சாந்தகுமார், ஒரு நியூட்ரிஷனிஸ்ட், அது போக ஒரு ஏஎல்பி அஸ்ட்ராலஜர். இன்றைக்கி நம்ம கூட ஏஎல்பி முறையை உருவாக்குனவர் திரு புதுவுடை மூர்த்தி ஐயா அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். சரி, இதுக்கு மேலே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த சூரியன் சந்திரனோட செயல்பாடு தவிர வேற எதுவும் இருக்கா அப்படின்னு தெரியாது அவங்களுக்கு. அப்படி என்ன இருக்குது அப்படின்னு கூட தெரியுமான்னு கூட தெரியாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதிர்பாராத நோய் வருது, எதிர்பாராத கஷ்டம் வருது, எதிர்பாராத ஒரு அமைப்பு வருது. இது அவங்க என்ன பண்ணுறாங்க, வந்து இயற்கை மாறான நிகழ்வு அப்படின்னு எடுத்துக்காம இது வந்து ஏதோ வந்து ஒரு மிகப்பெரிய சதி சக்தியோட வேலை அப்படின்னு இவங்க வந்து பயப்பட ஆரம்பித்தோன்னா அவங்க தேடல் வந்து இன்னும் அதிகமாகுது. இந்த தேடல் என்னன்னா, அப்படி நாளடைவில் வந்து சரி இதை விட அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குளிர்காலங்கள் வரும்போது இந்த காலராவும் சீதபேதின்னு சொல்லுவாங்க, வயிற்றுப்போக்கு வாந்தி இது வர ஆரம்பிக்குது. அப்போ இது வந்து அந்த காலகட்டத்தில் வந்து காலரான்னு தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் இப்போ நடந்த நிகழ்வு, இது வந்து முன்னாடி கிடையாது, இது இப்போ ஒரு 200 நூற்றாண்டுக்குள்ளே ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்வு இதெல்லாம். ஏன்னா இப்பயும் சொல்லிட்டு அப்போ சொன்னாதான் அது புரியும். அந்த காலரா அப்படிங்கிற ஒரு நிகழ்வுக்கு ஒரு நோய்க்கு ஒரு நிகழ்வு இல்லைன்னா என்ன பண்ணுறாங்க, ஓ இதெல்லாமே வந்து என்ன அப்படிங்கிறத அவங்க இதெல்லாம் வந்து நோய்ங்கிறது அப்போ தான் வந்து அவங்களுக்கு தெரியுது. இல்லைன்னா அவங்க வந்து ஏதோ வந்து இயற்கை வந்து வந்து தண்டிக்குது, இயற்கை வந்து நம்ம வந்து நமக்கு வந்து ஒரு காலத்தை உணர்த்துது. உண்மையாக அதுதான், நம்மளுடைய அறிவு வளர்ச்சி எவ்வளோ வளர 360 வருஷம் வாழ்ந்த ஒரு மனிதர்கள், 240 வருஷம் வாழ்ந்த மனிதர்கள் இன்னைக்கு 120 வருஷம்னு சொல்லி கொண்டாந்தாங்க. அடுத்தது எப்படி மாறும் அப்படின்னு கூட தெரியாது. இது தன்னுடைய வளர்ச்சி இந்த லோகம் மறுபடியும் வரும்போது அது வந்து மாறும். அது வந்து என்ன, நம்மளுடைய அறிவியல் பெருக்கம் வந்து நாளடைவில் வந்து பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அதனுடைய போக்கு கரெக்டாக இருக்கும்போது வரைக்கும் நம்ம கரெக்டாக இருப்போம். அதனுடைய போக்கு மாற ஆரம்பிச்சிச்சுன்னா எல்லாரும் ஒன்று தான். அது தெரியாமல் தான் நம்ம இன்றைக்கி வந்து நிறைய பொருள்கள் வந்து பயன்படுத்துகிறோம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 2 நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செயற்கைகளோட கழிவுகள் வந்து பூமி வட்டத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு பதிவு பார்த்தேன். அப்போ வந்து நம்மளுடைய அறிவியல் பெருக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மட்டும் இல்லை, இந்த வான்வழி மண்டலத்துக்குமே வந்து பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும், ஒரு பெரிய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய கழிவுகள் மனிதருக்கோ இல்லை மற்ற பூமிக்கு மட்டும்தான் பிரச்சனை, வான்வழி இருக்கக்கூடிய செயற்கைகளோட கழிவுகள் எல்லா நிகழ்வுகளையுமே பாதிக்கும். அது வந்து பூமி கிடையாது, சந்திரன் கிடையாது, மற்ற கோள்களை கூட அது வந்து ஒரு தடுப்பாக இருக்குது. ஏன்னா ஒரு பலூனில் எப்படின்னு சரி ஒரு பம்பரத்தை சுற்றி விட்டுட்டு அதனுடைய 4 பக்கம் ஒரு வட்டமாக நம்ம கையை வச்சு ஒரு கோடு போட்டோம் அப்படின்னா அதனுடைய திசையை லேசாக மாற்றும், ஒரு நிகழ்வு மாற்றும். அதாவது ஒரு பம்பரம் இருக்கும், அந்த பம்பரத்தை சுற்றிக்கிட்டு இருக்கும்போது வெளிவட்டத்தில் நம்ம சும்மா ஒரு வட்டத்தை போடுற மாதிரி ஒரு நம்ம கையை வச்சு இழுத்தோம் அப்படின்னா அதனுடைய பக்கம் லேசாக பம்பரம் வந்து ஒரு ஸ்னாக் ஆகும். அதுமாரி வான்வழி மண்டலத்தில் சின்ன சின்ன கழிவு பொருட்கள் கூட மிக பிரம்மாண்டம் பாறை மாதிரி அது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்போ நம்மளுடைய அறிவியல் பெருக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய நிகழ்வுகளுக்கு நம்ம தான் தண்டனை அணிவிக்க போகிறோம். வேறு யாரும் அணிவிக்க போகிறது இங்கே இல்லை. மனிதர்கள் வந்து தனக்குத்தானே மற்ற உயிரினங்களையும் வாழ விடாமல் மற்ற நிகழ்வுகளையும் கெடுத்து தானும் வாழ விடாமல் சில அறிவியல் பெருக்கம் வந்து இங்கே இருந்துட்டு தான் இருக்குது. அது வந்து காலப்போக்கில் அது மாறணும் அப்படிங்கிறது தான் ஆசை. ஏன் அப்படின்னா பிளாஸ்டிக்கோட பயன்பாடும் சரி, தண்ணியோட பயன்பாடும் சரி, வாகனங்களோட பெருக்கம் சரி, மரங்களோட குறைபாடுகளும் சரி,
அந்த காலகட்டத்தில் மரங்கள் மட்டும் சந்தோஷமாக வந்து வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம், மனிதர்கள் மட்டும்தான் வாழ்கிறாங்க, மரத்தை காணும். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்க அப்படின்னா மரத்துக்கு பதிலாக ஆக்சிஜனை வந்து இப்போயே பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை பின்னாடி மூட்டை கட்டி தூக்கிட்டு போகிற சூழ்நிலையை வந்து உருவாக்கிட்டோம். கால சூழ்நிலைகள் இது வந்து நான் பண்ணேன் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இது இயற்கை வந்து எல்லாருமே என்ன பண்ணுறோம், சேர்ந்து ஒரு நிகழ்வு ஏற்படுத்துகிறோம். ஆக்சிஜனை எவ்வளோ நாளைக்கு உற்பத்தி பண்ண முடியும், இல்லை ஆக்சிஜன் எவ்வளோ நாளைக்கு பிரித்து தான் நம்ம பாதுகாக்க முடியும். அப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 1200 ரூபா 1000 ரூபாங்கிற அளவுக்கு வந்துட்டு காற்றை காசாக்குற அளவுக்கு வந்துட்டு நிற்கி. அப்போ வந்து இதெல்லாமே அறிவியல் பெருக்கம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அறிவியல் வந்து நம்ம வாழ்கிறதுக்கு நம்ம வாழ தகுதி இல்லைங்கிறத அப்போ எப்போ உணர்த்தது அப்படிங்கிறத விஷயம். அப்போ அந்த நாட்கள் நட்சத்திரங்கள் இப்போ என்ன நட்சத்திரங்கள் வரலப்போ சூரியன் சந்திரன் வரைக்கும் தான் வந்திருக்கு. இந்த சூரியன் சந்திரன் அப்படிங்கிற நிகழ்வு என்ன பண்ணுது, ஓகே சரி இதெல்லாம் வந்து ஓகே இந்த காலகட்டம் வந்து அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எப்படி வாரம் இந்த நாட்களை வந்து பிரித்து மாதங்களை கொண்டாடும் போது இந்த மாதங்களாக வரலை, ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி என்ன பண்ணுறாங்க, அந்த மழை பெய்ய ஆரம்பிக்குது. அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, பருவகாலங்களை கொண்டாடும் போது தான் ஓஹோ இந்த பருவகாலங்கள் இந்த டயத்தில் வரும்போது மழை பெய்யுதுங்கிறத கொண்டாடும் போது தான் அவங்க வந்து இந்த காலகட்டத்தில் நம்ம ஏதாச்சும் பயிர் தொழில் செய்யலாம்னு முதல் முதல்ல வந்து அதை கொண்டாடுறாங்க. ஆஹா இந்த காலகட்டம் மழை பெய்யும்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போ இந்த வருஷம் வந்து ஐப்பசி மாதம் ஆவணிலேருந்து ஆடியிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். சில இடத்துல ஆடியில் ஸ்டார்ட் ஆகி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை வரைக்கும் மழை பெய்யுங்கிறத என்ன பண்ணுறாங்க, அதை கொண்டாடுறாங்க. சரி இந்த அந்த காலத்தில் வந்து ஆடிங்கிறது ஒரு நிகழ்வே, அதாவது ஒரு ஆடி மாதம்னு குறிக்கல அந்த காலகட்டத்தில், அந்த காலகட்டத்தில் அது சொன்னதான் புரியுங்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், சூரியன் வந்து வந்து அந்த இடத்துக்கு வரும்போது ஆடி மாதங்கிறது கடக ராசி கடக லக்னத்துக்கு வரும்போது அந்த விதையை வந்து தேர்ந்தெடுக்க ஆரம்பித்தாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா சும்மா வந்து நிலத்தை வந்து சும்மா சமன் பண்ணுறாங்க, சமன் பண்ணும்போது அது வந்து அந்த நேரத்தில் மழை பெய்யுது விளைச்சல் ஆகுது. விளைச்சல் விவசாயத்துக்கு தான் முதல்ல பயன்படுத்த, ஆமாம் ஃபஸ்ட்டு விவசாயம் விவசாயத்துக்கு பருவ காலங்களை குறிக்கிறதுக்கு முதல் முதலாக பயன்படுத்தப்பட்டுச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்க, குறிப்பிட்ட காலத்தில் அழகாக வந்து ரொம்ப சந்தோஷமாக அவங்க பயணிக்கிறாங்க. ஆஹா இது சந்தோஷமாக இருக்கே, இதை எப்படி பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அடுத்த வருஷமும் அதேமாரி அந்த ஆடி மாதம், அதாவது ஆடி மாதங்கிறது அவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் மழை பெய்யுது, ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகையில் மழை பெய்யுது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட கால மழை காலங்களில் உணவு தட்டுப்பாடு வந்துடுது வந்துடுது. அப்போ அதை வந்து முன்னாடியே சேமித்து வைக்கணுன்ற அவசியமும் வந்துடுது வந்துடுது. ஃபஸ்ட்டு உற்பத்தி பண்ணுறதுக்கான கால சூழ்நிலையை அவங்க ஏற்படுத்துகிறாங்க. அப்போ இந்த நேரத்தில் மழை பெய்யுதுன்னா அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பழங்கனி காய்கறிகளை வந்து நிறைய பார்க்குறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சும்மா எதார்த்தமாக வந்து ஒரு நிகழ்வு வந்து சமன்படுத்துகிறாங்க. அதில் வந்து நிறைய விளையுது. அப்போ இன்னும் கொஞ்சம் இடத்த வந்து சரிப்படுத்துவோம், அது விளையுமான்றது அதுவும் விளைய ஆரம்பிச்சிது. இது விதையில தெளிக்கல, விதையில கிடையாது. இப்போ வந்து எதார்த்தமாக என்ன பண்ணால் அதுவாக விளைய ஆரம்பிக்குது. அப்போ இந்த விதையை வந்து என்ன பண்ணுறாங்க, ஓ இதெல்லாம் வந்து மறுபடியும் வந்து பயன்படுத்த முடியும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அது எதார்த்தமாக அது வந்து கீழே விழக்கூடிய நெற்களோ இது வந்து பயிரிடங்கக்கூடிய போதுமையாக இது மாதிரி நிறைய உணவுகளை வந்து தானியங்களை எடுத்துக்கிட்டு அவங்க வந்து சிறுதானியங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த வரகு இதுமாரி சாமை இதுமாரி எல்லாம் வளர ஆரம்பிச்சிச்சு. அதெல்லாம் வந்து அவங்க வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அந்த அசைவங்களை வந்து காட்டு விலங்குகளை தான் அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, பயிர் தொழில் வரும்போது அது கொஞ்சம் ஓகே அதோட இது நல்லா இருக்கு, ஏன்னா இது வந்து உயிரின கொள்ளாமல் ஒரு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அடுத்த நிகழ்வுக்கு வர்றாங்க. அப்போ இந்த நிகழ்வுகள் வர ஆரம்பிக்க ஆரம்பிக்க ஒரு இடத்துல வந்து பருவகாலங்கள் வர ஆரம்பிக்க, ஓ இவ்வளோ தூரத்துக்கு மறுபடியும் மறுபடியும் இதே வருதுன்னா அப்படின்னா இது ஏன் வந்து ஒரு வருடமாக வரக்கூடாது அப்படிங்கிறத அவங்க கொண்டாடுறாங்க. ஒரு ஒழுங்குபடுத்துறாங்க முதல்ல வந்து இப்போ வந்து அந்த இப்போ வந்து யார் அப்படின்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை அவங்க வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, விவசாயம் பயன்படுத்தும் போது இது என்னது இது ஒன்னது அப்படின்னு அளவுகள் வருது. எப்படி அளவுகள் வருது, அளவுகள்ங்கிறது வந்து ஒரு கயரோ ஒரு ஒரு குச்சியை வச்சு அளவுக்கு பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த அளவுகள் வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த அளவுகள் எல்லாமே வந்து இவங்க வந்து வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. பயன்படுத்தும் போது அவங்களுக்கு ஒரு அடுத்த நிலை மாற்றமாக வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு இந்தந்த நிகழ்வுகள் வரும்போது இந்த குறிப்பிட்ட
நாட்களில் பிறக்கக்கூடிய குழந்தைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இது இது குணாதிசயங்கள் மாறுது. சரி, ஏன் குணாதிசயங்கள் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குணங்களுடைய வெளிப்பாடு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு இந்த அமாவாசை பௌர்ணமி வந்துச்சு இல்ல, இதை வந்து இரண்டு காலங்களாக பிரிச்சுக்கிட்டு இந்த இரண்டையும் ஒன்னாக்கி 15, 15, 30 அதாவது 30ங்கிறது கிடையாது, அது இப்போ வந்து 27 அதாவது என்ன 27 நாட்கள் ஒரு தடவை வந்து இந்த சந்திரன் வந்து ஒரு மாற்றம் அடையுது. அமாவாசை பௌர்ணமி அவன் அந்த 27, 29, 30 நாட்களில் இந்த பௌர்ணமி வருது ஒரு ஒரு குறிப்பிட்ட கால அளவுன்னு சொல்லி 24 மணி நேரம் கிடையாது, அந்த 27 நாட்களும் கிடையாது, அந்த 30 நாட்களும் கிடையாது. இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால அளவு அப்படின்னு சொல்லும்போது ஏன் வந்து இவங்களுடைய குணங்கள் மாறுது, இவங்களுடைய செயல்பாடு மாறுது அப்படின்னு அடுத்த இடத்துக்கு அவங்க வர்றாங்க. அப்போ அவங்களுடைய செயல்பாடு என்ன நடக்குது, ஓஹோ இது வந்து இதுக்கு மேலே ஏதோ ஒரு நிகழ்வு வந்து இந்த ஏன்னா இந்த இந்த நாட்களில் பிறக்கக்கூடிய வந்து ஒரே மாதிரி இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஏற்படுத்துகிறாங்க. இதெல்லாம் வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, ஐயோ இதுக்கு மேலே ஏதோ ஒரு நினைவுகள் வந்து செயல்படுத்துது அப்படின்னு ஒரு மனிதனுக்கு கட்டுப்படுத்துது. அப்போ தான் அவங்களுக்கு வந்து அப்போ வந்து கோபம் கிடையாது, பொறாமை கிடையாது, வெறுப்பு கிடையாது, அவங்கவுங்க பார்க்கப்பட்டது. பகலாக இருக்கும்போது சந்தோஷமாகவும் இரவாக இருக்கும்போது ஏதோ வந்து இது வந்து பிடிச்சிக்கிட்டு இது ஒரு பயமா அப்படின்னு ஒரு எண்ணங்கள் தோண ஆரம்பிச்சிச்சு. அது காலப்போக்கில் ஓஹோ இப்படி தான் வருமோ அப்படிங்கிறத அவங்க உணர்ந்தாங்க. அப்போ பகலில் பிறக்கக்கூடிய நம்ம இந்த காலத்தில் அதை ஒப்பீடு பண்ணும்போது இந்த காலத்தில் வந்து ஒரு ஒரு சூழ்நிலை வளர்ந்தோடனே பகலில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் பிரகாசமாகவும் இரவில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பிரகாசம் இல்லாததாகவும் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தி அப்படின்னா பகலில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து சூரியனாகவும் இரவில் பிறக்கக்கூடிய குழந்தை வந்து சனியாகவும் எடுத்து பாவிச்சாங்க. அப்போ டோட்டல் ஆப்போசிட்டாக இருக்கும். பகலில் வந்து பிரகாசம் அப்படின்னா சூரியன் வந்து அவனுடைய ஆளுமை அதிகமாக இருக்கும். அதுவே வந்து ஆளுமை மிக்க நிகழ்வாக குழந்தை பிறந்தால் கூட இரவில் அது வந்து தன்னை வெளிக்காட்டக்கூட முடியாத இல்லை தன்னை வெளிக்காட்டக்கூட இயலாத அல்ல தன்னை வெளிக்காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையை வந்து உருவாக்குது அந்த சனி. என்னிட்ட எல்லாமே இருக்குது, ஆனால் எனக்கு என்ன, நான் வந்து இதை நான் ஏன் வெளிக்காட்டணும், எனக்கு எதுக்கு இதெல்லாம், எல்லாமே ஒன்றுமே இல்லாத ஒரு நிகழ்வை நான் ஏன் வெளிக்காட்டணும், என்கிட்ட இருக்கு எனக்கு தெரிஞ்சா போதும் அப்படிங்கிறது சனி பகவான். அதுவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சூரிய பகவான் இருக்கோ இல்லையா அப்படி வந்தாவா அப்படி ஒரு பிரம்மாண்டத்தை அப்படி ஒரு 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 10 பேர் பார்க்கணும் அப்படின்னா நடந்து போகும்போது அப்படி கம்பீரம் அப்பா அப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிங்கம் அப்படி நடந்து போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த சனி பகவான் அப்படியெல்லாம் இல்லை. ஓரமாக அந்த கடைசி பெஞ்சில் உட்காந்து பாருங்க, அது எப்படி பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா கடைசி பெஞ்சில் உட்காந்துருப்பார் பாருங்க ஒருத்தர், உண்மையில் நல்லா படிப்பார் பார்த்தீங்க, 3வது பெஞ்சில் உட்காந்துருப்பார், நல்லாவே படிக்கப்பட்டார் ஒருத்தர், நல்லா பார்த்தி மொதல் பெஞ்சில் முதல்ல வந்துட்டு அப்படி என்ன பார்த்துட்டு இருப்பாரு, ஏன்னா மொதல் பெஞ்சில் உட்காந்தா என்ன பண்ணுவார், யாரும் கேட்க மாட்டாங்க பாருங்க, எப்படி மொதல் பெஞ்சில் உட்காந்தா படிக்கிற பிள்ளையா. இது வந்து இது அந்த பகல்ல பகல் வெளிச்சங்கிறது உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியணுங்கிறதுக்கு அதை சொல்ல வர்றேன். அதை வந்து இது பகலும் வெளிச்சத்துக்குமே இவ்வளவு தன்மை இருக்கு அப்படிங்கறத அந்த காலத்துல அவங்க உணர்ந்தாங்க. முதல் முதலாக இந்த ஜோதிடத்தோட நிலை எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டதுன்னா அந்த பகல் இரவு பொழுதுல தான் ஆரம்பிக்கப்பட்டது. இதனுடைய வளர்ச்சி இவ்வளவு தூரம் வந்தப்பதான் வந்து அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காலநிலை மாற்றங்கள், கால பருவ காலங்கள். எப்படின்னா நம்மளுடைய உதாரணத்துக்கு வந்து அவங்களுக்கு அப்ப வந்து ரெண்டு தான், ஒண்ணு வெயில் வெப்பம் அதிகமா இருந்துச்சு, வெப்பம் வந்து குளிர் அதிகமாக இருந்துச்சு, மழை அதிகமாக பெஞ்சு, இந்த ரெண்டு டயத்தை மட்டும் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரே சீரான கால இடைவெளியில் வந்து இது ரெண்டுமே நடந்ததை பார்த்தாங்க. ஓஹோ ஒரு 6 மாதம் கழிச்சு வெயில் அடிக்கும், ஒரு 6 மாதம் கழிச்சு வந்து மழை பெய்யும், எப்படிங்கிறத பார்த்துட்டு ஏதாச்சும் தானியங்களை விளைவிக்கிறதுக்கோ இல்லை வந்து பயிரிடுவதற்கு வந்து இந்த முதல்ல பார்க்கப்பட்டது வந்து விவசாயத்திற்கும் காலநிலை மாற்றத்திற்கும் தான் இந்த நிகழ்வுகளை பார்க்கப்படும் ஒரு பதிவு உருவாக்குறாங்க. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஒரு மண்ணிலையோ ஒரு களிமண்ணிலையோ களிமண்ணுக்கு அடுத்த சுட்ட மண்ணிலையோ எழுதி வைக்கும்போது குறிப்பிட்ட கால இடைவெளியில் அதை வந்து அவங்க வந்து ஒரே நிகழ்வு திரும்ப திரும்ப நடக்கிறது நடக்க நடக்க பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மாற்றம் உண்டாகுது. சரி சரி, இதெல்லாம் பரவாயில்ல, இந்த பகல் இரவு இருக்கு பாருங்க, அந்த பகல் இரவு பொழுதுலேயே இன்னும் 2-3 விஷயத்தை அவங்க பேசணும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சூழ்நிலையில் வந்து வெப்பம் அது ஒரு பகல் பொழுதுல ஒரு நேரம் வெப்பம் அதிகமாக இருக்குது, காலை மாலை வெப்பம் கம்மியாக இருக்குது, அப்போ இதுக்குள்ளேயே அது ஒரு மாற்றம் வருது. அதேமாதிரி இரவில் பார்த்தீங்கன்னா நடு சாமம்னு சொல்லுவோம், அந்த காலத்தில் வந்து சாமம் அப்படின்னு சொல்லுவோம், அதை
அந்த நடுசாமம் அப்படின்னு 12 மணிக்கு இரவு 12 மணி அப்படிங்கிறது இல்லை. அந்த காலகட்டத்தில் அந்த நேரத்தை வந்து சாமம் அப்படிங்கும்போது, ஓஹோ இது வந்து நல்லா கண்டிப்பாக வந்து இது ஏதோ பெரிய இருட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி உணர்ந்துக்கிட்டு, இந்த பகல் பொழுது இரவு பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குச்சி வச்சு அளக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வட்டத்தை போடுறாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி உங்களுடைய அமைப்பு வந்துச்சு அப்படின்னா, அந்த காலத்தில் நடந்து செல்லும்போதோ இல்லை நிற்கும்போதோ அந்த முதல் முதலாக ஒரு மனிதன் தன்னுடைய நிழலை பார்க்குறார். நிழல பார்த்தோன்னு அவர் நிழல் வந்து அந்த காலையிலேருந்து மாலை வரைக்கும் அந்த மாற்றம் அடையுது. என்னடாது என்னது, மத்தியானம் பார்த்தோம்னா நேராக நமக்கு நேரே தெரியாம போகுது, ஒரு நேரம் பார்த்தா மேற்காக இவ்வளவு தூரம் நிழல் தெரியுது, கிழக்காக இவ்வளவு தூரம் நிழல் தெரியுதுன்னு நிழலை பார்க்கும்போது, ஓஹோ இந்த நிழல் வந்து ஏதோ ஒரு மாற்றத்தை நம்ம குறியிடுதுன்னு சொல்லி அப்ப என்ன பண்றாங்க, ஒரு குச்சியை வந்து நடுறாங்க வட்டத்துக்கு நடுவில். வட்டத்துக்கு நடல, வட்டம்லாம் அப்ப கிடையாது, ஒரு குச்சியை நடுறாங்க. அதுக்கும் பிறகு என்ன பண்ணது, இது எவ்வளவு தூரம் அந்த நிழல், அந்த குச்சிக்கு நிழல் எவ்வளவு தூரம் போகுதுன்னு பாக்குறது பிறகுதான், அதுக்கும் பிறகுதான் அந்த வட்டத்தை பண்றாங்க. அது ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில போய் நின்றுடுது. அந்த குச்சியோட நிழல் வந்து அந்த குறிப்பிட்ட இடைவெளியில போய் நின்றுடுது. சரி, அந்த குறிப்பிட்ட நிழல என்ன பண்றாங்க, ஒரு கோடு போடுறாங்க. அந்த கோடை என்ன பண்றாங்க, ஒரு சில காலநிலை மாற்றங்களை வந்து உத்தராயணம் தச்சயானம் இப்ப சொல்றோம்ல, நம்ம ஆடி மாதத்துலேருந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், தை மாதத்துட்டு ஆடி மாதம், இந்த மாற்றங்களை என்ன பண்ணுறாங்க, வடக்கேன்னு தெற்க வரும்போது அந்த குச்சியில் வந்து அந்த சூரியனோட வெளிச்சம் வந்து திசை மாறுவதை பார்க்குறாங்க. அப்போ என்ன பண்ணுது, அந்த கோடை என்ன பண்ணுறாங்க, ஒரு வட்டமாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி, வட்டமெல்லாம் கிடையாது, அதாவது ஒரு கோடாக மறுபடியும்னா கொஞ்சம் ஒரு வளைவு செலவாக அப்படி குறிக்கதோ அந்த மார்க் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. இப்படி மார்க் பண்ணிட்டு வரும்போது, ஓஹோ இது வந்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில இரண்டு பருவங்களாக அப்ப இது வந்து மாறுது அப்படிங்கிறத அவங்க ஒரு வட்டத்தை வச்சு ஒரு குச்சியை வச்சு கணக்கீடு பண்றாங்க. அந்த குச்சி என்பது என்ன அப்படின்னா, ஒரு நாளை குறிக்கக்கூடிய கணித முறைகளை ஏற்படுத்து. ஒரு 24 மணி நேரமும் பின்னாடி வருது வருது. ஆனா இந்த 24 மணி நேரம் முதல்ல வரல, என்ன பண்றாங்க, அது நாடியே வரும்போது அது ஒரு ரெண்டா பிரிக்கிறாங்க. பகல் பொழுதையும் இரவு பொழுதையும் ரெண்டா பிரிக்கிறாங்க. அது ரெண்டுங்கிறது நம்பரா கிடையாது. இப்பயும் அப்பயும் தொடர்புபடுத்தினாதான் உங்களுக்கு அது மற்ற நபர்களுக்கு அது வந்து ஈஸியா நமக்கு அது புரிய வைக்கலாம். அப்ப என்ன பண்றோம், இரண்டு பகல் பொழுதும் இரவு பொழுதும் வந்து என்னன்னா, அப்ப இந்த இதுக்கும் இதுக்கும் வந்து ரெண்டா பிரிக்கும் போது எவ்வளவு தூரம் வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ஒரு மாற்றங்கள் வருது போது 6 மாற்றங்கள் நடக்குது. அதாவது அந்த கோடை கடக்கும் போது 6 மாற்றங்கள் நடக்கும்போது, என்னடா 6 மாற்றம், அதாவது 6 மாற்றம் தெரியல, ஒரு குறிப்பிட்ட இடைவெளி அந்த கோடு கூட போடுறாங்க. அந்த வட்டத்துக்குள்ள ஒரு கோடு போடும்போது, அந்த நீள கோடு போடும்போது 6 கட்டங்களாக போடுறாங்க, பகுப்பாக வருது. இந்த 6 கோடை போட்டுட்டு நைட்டில் இவங்களுக்கு தெரியல, இவங்களுக்கு நைட்டில் என்னன்னு தெரியல. இவங்க இந்த 6 கோடை என்ன பண்ணுறாங்கன்னா, மறுபடியும் இரவு நேரத்துக்கு மறுபடியும் ஒரு 6 கோடு போடுறாங்க. அப்போ என்ன பண்ணுது, இந்த 6 என்ன பண்ணுறாங்க, அவங்க 12 மணி நேரமாக நம்ம இப்போ கணக்கீடு பண்ணுறோம், பகல் பொழுது 12 மணி நேரம் ஒரு பொதுவான கணக்கு முறையில் எடுக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறோம், பகல் பொழுது வந்து பகல் பொழுது 6 கோடு வந்துட்டு, இரவு பொழுது என்ன பண்ணுறாங்க, இவங்களே என்ன பண்ணுறாங்க, அந்த கோடை போட்டுறாங்க. இந்த இரவு பொழுதை வந்து இவங்க கணக்கீடு பண்ணணும்ல, இது என்னடா பண்ணுறது, எப்படி பகல் பொழுது கணக்கீடு பண்ணியாச்சு, எப்போ ஒரு 12 மணி நேரங்கிறத அவங்க ஒரு அனுமானம் பண்ணிட்டாங்க அந்த நெல். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த காலத்தில் வந்து அதுக்கு வந்து ஒரு கடிகாரத்தை ஏற்படுத்துகிறாங்க, அதுதான் நிழல் கடிகாரம் சொல்கிறோம். அதுக்கு பிறகு அந்த மண் துகள்களை வச்சுக்கிட்டு இவ்வளோ தூரத்தில் வந்து இந்த நிகழ்வு நடக்குதுங்கிறத அவங்க வந்து நம்ம பார்த்துருப்போம். அந்த காலத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா மண் வச்சு தானே பார்ப்பாங்க. ஆமாம், அந்த குடுவைக்குள்ள ஒரு சின்ன துவாரத்தின் வழியா இது எவ்வளவு தூரம் வந்து கடந்து செல்லுது அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. இது ரெண்டு முடிஞ்சோன்னா இரவு நேரத்துக்கு வந்துடுறாங்க. சரி, இதெல்லாமே ஒரு வரிசையா நடக்கும்போது வருது வருது வருது. அது வந்து அப்ப வரல, அந்த நேரத்துல எல்லாம் வரல. அது அந்த நேரம் வந்து இவ்வளவு தூரத்துல வந்து இவங்க வந்து இந்த நிகழ்வு நடக்குதுங்கிறத அனுமானமா பாக்குறாங்க. பகல் பொழுது ஒரு நாளை வந்து 12வது வச்சிருக்காங்க. இல்ல இல்ல, பகல் பொழுது 12 முடிவு பண்ணிட்டாங்க, ஆனா இரவு வந்து 12 அவங்க எடுக்க முடியல. அப்ப என்னன்னா, இரவுலையும் 12 வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, மறுபடியும் ஒரு 6 கோடை போடும் போது என்ன நடக்குது அப்படின்னா, சரி இரவு வந்து எப்படி இவங்க வந்து பண்ணணும் அப்படின்னா, அப்ப இரவுல வரக்கூடிய
ஒரு அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, நிலா வந்து நமக்கு வந்து கண் பார்வையில் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச அளவு ஈஸியாக கண்ணுக்கு முடிஞ்சிச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நிலாவுடைய உரு அதாவது தோன்றுவதும் மறைவதுமே நடந்துகிட்டு இருக்கு. இதை வந்து இது யதார்த்தமாக நடக்கக்கூடிய நிகழ்வு அப்படின்னு நம்ம நினைக்கும் போது, இல்லை இல்லை இது ஏதோ ஒரு விஷயத்தை உணர்த்துது அப்படின்னு பார்க்கும்போது தான், ஒரு மனநிலையில் ஒரு உருவத்தில் ஒரு இயற்கை சீற்றங்களில் இயற்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்களை இவங்க பார்க்குறாங்க. ஆஹா, இவங்க வந்து அமாவாசை போடுறவங்க, இப்போ அமாவாசை போடுறவங்க சொல்கிறோம்ல, அப்போ என்ன பண்ண இந்த நேரத்தில் வந்து அவங்களுடைய மனநிலையில் ஒரு மாற்றம் ஏற்படுத்து, ஒரு மனநிலையில் ஒரு விதமான எண்ணங்கள் வந்து அதிகமாகவும் குறைவாகவும் இருக்கு அப்படிங்கிற உணர்ச்சிகளில் உணர்வுகளில் அது மாற்றம் இருக்கு. இதை ஆகா இதை பார்த்தோன்ன இதை வந்து ஏதாச்சும் ஒன்று இவங்க என்ன பண்ணுறாங்க, இதை என்ன பண்ணுறாங்க, இது எவ்வளோ தூரத்துக்கு போகுது அப்படின்னு பார்த்தா, கொஞ்ச நாள் போனாலும் வெளிச்சமாக இருக்குது, கொஞ்ச நாள் போனாங்கன்னா இரவாக இருட்டாக உடனே ஒரே பகல் முழுக்க இரவு முழுக்க இப்படி ஒரு மாற்றம் வருதுன்ட்டு. இது எவ்வளோ தூரம் கணக்கு பண்ணும்போது அதோடய வளர்ச்சிகளை பார்க்கும்போது, இது அந்த பௌர்ணமியிலேருந்து அமாவாசை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி காலநிலை மாற்றம் வரும்போது 12, 13, 14 வரும்போது ஒரு நிலை மாறுது. அப்போ 12, 13 நாட்களாக கிடையாது, ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் அது நடக்குது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இது ரெண்டுமே வந்து ஒரே அளவில் தான் வந்து இது நடக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உணர்றது. இது உணரணும், அவங்க எப்படி பண்ணுறாங்க, இவங்க உணர்ந்தாங்க. இதை என்ன பண்ணுறாங்க, அதை அந்த சந்திரன் இவ்வளோ அழகாக உணருதே, அப்போ இதுக்கு ஏதோ கணக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த கடிகாரங்களை வந்து என்ன பண்ணுறாங்க, இரவு நேரங்கள்லையும் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த 12 மணி நேரம் உத்தேசம் அவங்க ஏற்பாடு இது பண்ணிவிட்டு, முதல் நாள் வந்து வெளிச்சமாக இருக்கிறதும் அடுத்த நாள் கொஞ்சம் குறையிறதும் அடுத்த நாள் கொஞ்சம் குறையிறதும் இப்படியே வந்து ஒடியும்போது, இந்த நிகழ்வில் வரும்போது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிங்கிறது கச்சிதமாக இருக்குது. இந்த கால இடைவெளி மனசு சந்தோஷமா இருக்கு, பிரகாசமா இருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு. அப்போ வந்து இது வந்து என்ன பண்ணாங்க, இவங்க அமாவாசையிலேருந்து இருட்டான நாட்கள்லேருந்து அவங்க என்ன ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுடைய மனநிலை வந்து ஒரு மாற்றத்தை ஒரு வளர்ச்சியை நோக்கி குறிக்குது. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, இது வளரவும் இல்லை தேவையில்ல இப்போ தெரியும். அப்போ என்ன பண்ணுது, ஓஹோ இது வந்து வளருது அப்படின்னு சொல்லி அவங்க வளர்ப்பிறை தேய்ப்பிறைன்னு உருவாவதற்கு ஒரு காரணம். இதனோட தன்மைகளை பத்தி பேசுறது இல்லை வரலாற்றுகளை பத்தி பேசுறது நிறைய பேசுறோம், அது புரிய நிமைங்கிறதுக்கு நம்ம எவ்வளோ சுருக்கமாக சொல்கிறோம். அப்போ என்ன பண்ணுறோம், இந்த அமாவாசையிலேருந்து வரக்கூடிய காலங்களை எண்ணி வரும்போது 14 நாட்கள் வந்து அழகாக வருது. மறுபடியும் பார்த்தா 15வது நாள் வந்து அது வந்து பௌர்ணமியாக மாறுது. அப்போ அது பிரகாசமாக மாறுது. அந்த பௌர்ணமி முடிஞ்ச நிகழ்வுலேருந்து மறுபடியும் அது தேய ஆரம்பிக்குது அப்படிங்கிறத அந்த முழு நிலவு என்ன காணாமல் விட்டு, முழு நிலவு கொஞ்சம் காணாமல் விட்டு, முழு நிலவு கொஞ்சம் கொஞ்சம் காணாமல் போய் கடைசி அது வந்து இருந்தது அப்படின்னு சொல்லி இது ரெண்டாக பிரிக்கும் போது, மனங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி மனங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை இது வந்து குறிப்பிடுது. இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, விடிய காலம்தான் அந்த காலத்தை வந்து பகல் பொழுது அப்படிங்கிறத விட இரவு பொழுது, அதாவது இரவு பொழுதுங்கிறது 6 மணிக்கெல்லாம் அவங்க படுத்துருவாங்க. 6 மணிக்கெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய நிலைகளை வந்து ஏன்னா அவங்களுடைய பழக்க நிலைகள் எப்படின்னா, வெளியே போகிறதுக்கோ வேறு ஒரு நிகழ்வுக்கோ எதுவுமே கிடையாதுங்க. சாப்பாடு இது பழங்கனி இதை வந்து என்ன இருக்கோ அதை அப்படி சாப்பிட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, இரவில் வந்து படுத்துடுறாங்க. இரவில் விடிய காலம் வந்து அவங்க 4 மணி 5 மணிக்கு எழுந்திருக்கும் போது வான்வெளியை பார்க்கும்போது பிரம்மாண்டமான நட்சத்திரங்கள்லாம் அவங்க கண்ணுக்கு விடுது. இந்த நட்சத்திரங்கள் என்ன பண்ணுது, காலையில் எழுந்திருக்கும் போது ஒரு நட்சத்திரம் மட்டும் மிக பெருசாக அவங்களுக்கு தெரியும். அதான் நம்ம இது வந்து இப்போ வந்து நம்ம விடிவெள்ளின்னு சொல்லுவோம், சுக்கரன்னு சொல்லுவோம், வெள்ளி காரிக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். வெள்ளி காரிக்குது, வெள்ளி காரிச்சிட்டுனாலே எழுந்திரிச்சிடணும். இப்படி அந்த நட்சத்திரம் வரும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, எழுந்திரிக்கணும். அதான் நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ வந்து பிரம்ம முகூர்த்தம் 4:30, 3:50, 3:30 அந்த டைம் மாறும். அந்த 3, 4 மணிலேருந்து ஆரம்பிச்சிடும், 5:30 வரையும் அது பிரகாசமாக இருக்கும். மற்ற நேரத்தில் தெரியாது, மற்ற நேரத்தை பற்றி 12 மணிக்கு அது தெரியாது, 11 மணிக்கு தெரியாது, 3 மணிக்கு தெரியும். 3:30, 4 மணிக்கு வர வர 4 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இதை வந்து ஒரு கணக்கீடு பண்ணுறாங்க. இந்த வெள்ளி காரிக்குதுன்னொடனே அழகாக வெள்ளி காரிக்குது அப்படிங்கும்போது, இது ஏதோ ஒரு உணர்வுகளை இது வந்து ஒரு அடையாளப்படுத்துனாங்க. சரி, ஓகே,
இப்போ என்ன பண்ணுறாங்க, முதல்ல சூரிய பகல் பொழுது இரவு பொழுது சூரியனையும் இரவு பொழுது மட்டும் திதிகளை வந்து கொண்டாந்து பார்க்குறாங்க. இந்த இந்த அமைப்பு வரும்போது அடுத்ததான் இந்த கிரகங்களை எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கிரகங்கள் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா, இவங்களுக்கு அடையாளம் தெரிந்தது எப்படின்னா, உதாரணமாக நம்ம சொல்கிற வழக்கு மொழிகளை சொல்லும்போது இந்த கிரகங்களோட தன்மைகளை வந்து பலமாகவும் பலகீனமாகவும் ஒரு உணர்வுகளாக அவங்க என்ன பண்ணுறாங்க. இப்போ சூரியன் சந்திரன் அடுத்தது செவ்வாய். இப்போ என்னென்னா இந்த செவ்வாய் என்ன பண்ணுது அப்படின்னா, இவங்க பார்த்த பொழுது இப்போ நம்ம அதாவது இது ஒரு அமைப்பு, இது வந்து ஒரு சித்த புருஷர்கள் இவங்க பார்க்கும்போது எப்படின்னா, அது வந்து ஒரு சிவப்பு பகுதியாக ஒரு கருடு முரடான அப்படிங்கிறத அவங்க உணர்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, இது வந்து ஓஹோ இவங்க வந்து உண்மையிலே வந்து இவங்களுக்குள்ள கூடிய குணங்களை பார்க்குறாங்க. ஒருத்தருக்கு கோபம் இருக்குது, ஒருத்தருக்கு வந்து சாத்வீகம் இருக்குது, ஒருத்தருக்கு வந்து ராஜா ஒரு குணங்களோட தன்மைகளை பார்க்கும்போது ஆஹா இவங்களுக்கு வந்து வெவ்வேறு விதமான குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அது வந்து இந்த நாட்களாக பிரிக்கும்போது பிறகு வரும்போது அதை நாட்களாக பிரிக்கிறாங்க. அந்த நாட்களை வந்து இந்த கிழமையில் பிறந்தவங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரே மாதிரியான கிரகங்களை அதாவது இப்போ உதாரணமாக இந்த ஒரு இந்த நாட்கள் நாளை பார்த்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி அப்படின்னு எடுக்கும்போது இந்த ஞாயிற்றுக்கிழமையில் பிறக்கிறவங்க எல்லாத்தையும் டாமினேட் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்குறாங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் உதாரணமாக அந்த குறிப்பிட்ட இடைவெளியில் மறுபடியும் அந்த குழந்தை பிறக்கும்போது அதே மாதிரி அந்த குழந்தை வந்து டாமினேட் பண்ணுது. அடுத்த குழந்தை டாமினேட் பண்ணுது, ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்குது. இப்போ ஒரே மாதிரியான குழந்தைகள் பிறக்கும்போது கூட இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, குணங்கள் ஒன்றாக இருந்தாலும் ஒரு சில மாற்றங்கள் வாழ்வியல் வேறுபாடு வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கிரகங்கள் இந்த இந்த கிழமைகள் மட்டும் ஒரு இயக்கலை, இந்த கிழமைகள் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஏதோ ஒரு வகையில் இவங்களை வந்து ஆட்கொள்ளுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பலமாக எடுத்துக்கிட்டாங்க. அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, இந்த ஏழு நாட்களையும் ஏழு கிரகங்களாக, இந்த ஏழு கிரகங்களை வச்சுக்கிட்டு தான் இந்த ஏழு நாட்களையும் அவங்க வடிவமைக்கிறாங்க. இந்த ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு சனிக்கிழமை அப்படிங்கிறத ஏழாக பிரிச்சுக்கிட்டாங்க. இந்த பெருமை சொன்னீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த சனிக்கிழமைங்கிறது வந்து இந்த காலத்தில் வந்து நம்ம வந்து நிறைய பேர் வந்து முகூர்த்தமே குறிக்கிறது இல்லை. நீங்கள் வரலாற்று சான்றுகள் எடுத்து பார்த்தா, நம்ம நம்மளுடைய தஞ்சாவூர் பெரிய கோயில் ராஜராஜ சோழன் கட்டின பிரம்மாண்டமான இன்னைக்கு தமிழ் பொக்கிசமாக இருக்கக்கூடிய தஞ்சாவூர் பெரிய கோயில் கும்பாவழியகம் குடமுழுக்கு நடந்த நிகழ்வு என்ன கிழமைன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை. இவ்வளோ இதிகாசங்களும் இவ்வளோ புராணங்களும் இவ்வளோ வேதங்களும் இருந்த நிகழ்வில் ஏன் சனிக்கிழமை இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துச்சுன்னா, அந்த காலத்தில் மிக முக்கியமான நாளே சனிக்கிழமை தாங்க. இன்றைக்கி நமக்கு சனிக்கிழமைங்கிறது வந்து சில பேர் முகூர்த்தம் முகூர்த்தங்கிறத தனியாக போய் குறிக்கணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்தமே குறிக்க மாட்டோம். அந்த அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்குமே நான் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்தமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி என்ன கிழமை, ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் முகூர்த்தம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் எல்லாருக்கும் லீவாக இருக்கும். எப்படி எல்லாருக்கும் லீவாக இருக்கும், இந்த கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் லீவாக இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்தத்தை வைப்போம் சொல்கிறோம். அப்போ முழுக்க முழுக்க பண்டைய காலத்தில் நீ பண்டைய காலத்தில் எல்லா நிகழ்வுகளும் எடுத்து பாருங்களேன், சனிக்கிழமை தொடர்பு இல்லாமல் எந்த நிகழ்வும் நடந்திருக்காது. அதுக்கு தஞ்சாவூர் பெரிய கோயிலோட குடமுழுக்கே என்ன ஒரு உதாரணம். அப்போ சனிக்கிழமை வந்து மிக முக்கியமாக வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ சனிக்கிழமை பிறந்த குழந்தை பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை இல்லை இவர் போய் சொல்லுவார், இவன் கருமை கஞ்சி கருமி கஞ்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே தாராள குணமும் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில் பிறந்த குழந்தை தான் நல்லாயிருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, யோகா கிழமைகள் மட்டும் கிடையாது, இந்த கிழமைக்கு பிறகு என்ன இருக்குது அப்படின்னா கிரகங்கள் அதனுடைய தன்மைகளை ஆட்கொள்வது அப்படின்னு ஒரு நிகழ்வு.